எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் வந்தாச்சு, மார்கழியெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஒரு வழியாக விரதம்லாம் முடிஞ்சு நிறைய பேர் வீட்டில் வந்து நான்வெஜ்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. எங்கள் வீட்லேயும் இன்னைக்கு வந்து பிரியாணி தான் செய்கிறாங்க. என் ஹஸ்பண்டோட ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சிட்டு இருக்காரு. அவர் என்ன செய்கிறாரு, எப்படி செய்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். என்னப்பா பண்ற? என்னென்னமோ திங்ஸ் எல்லாம் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்க. ஒரு 2-2.5 இன்ச் சைஸ் ஒரு பட்டை, அப்புறமா ஒரு 15 கிராம்பு, 2 மராட்டி முக்கு, கல்பாசி ஒரு 2 துண்டு, அப்புறம் 2 ஸ்டார் அன்னாசி பூ, ஜாதி பத்திரி 2. அது என்னது? ஜாதி பத்திரி. ஆ, பிரிஞ்சி இல ஒரு 2-3. அப்புறம் இது வந்து ஹோம் மேட் பிரியாணி. ஒரு கிலோ பிரியாணி செய்யறதுக்கு 1 ஸ்பூன் செய்யலாமா? ஓ, இன்னைக்கு மட்டன் பிரியாணியா? மட்டன் வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். மட்டனோட பீஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா பீஸ் இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எலும்பு இருக்கிறது வாங்கிக்கலாம், அதான் நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. ஓகே ஓகே. அப்புறம் அரிசி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறது புல்லட் ரைஸ். பிரியாணி ஓகே ஓகே செய்யலாம். நான் பிரியாணிக்கு வெயிட்டிங். நீ பிரியாணிக்கு வெயிட்டிங். நீங்க பிரியாணி ஸ்டார்ட் பண்ணியாச்சா? அத ஆரம்பிக்க போறேன். பிரியாணி கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஹார்ட் பாட்டம் இருக்கிற மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா அது அடிக்கும். ஒரு 200 ml ஆயில். எண்ணெய் சூடாட்டும். அது கூட ஒரு 20 கிராம் நெய். நம்ம எவ்வளோ பேத்துக்கு செய்ய போகிறோம்? 1 கிலோ ஒரு 6-8 பேர் சாப்பிடுவோம். ஓகே. எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. சோம்பு வந்து இன்க்ரீடியன்ஸில் சொல்லல, இது சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே போடுறோம். ஒன்றுன்னா ஆட் பண்ணுறோம். அந்த பிரியாணி மசாலாவை கொட்டிடுறோம். ஏன் முன்னாடியே பிரியாணி மசாலா போடுறோன்னா பிரியாணிக்கு ஒரு கலர் கொடுக்கும், அதனால மசாலா போட்டோம். அதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸையும் உள்ளே போட்டுடலாம். சூடாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பொரியும் போது வெங்காயத்தை சேர்த்திடலாம். நீல வாக்கில் வச்சுன வெங்காயம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வரணும்.
மசாலா போட்டனால ஆல்ரெடி கோல்டன் போகணும் நமக்கு. அப்படி இல்லை, அதெல்லாம் தெரியும். வெங்காயம் சுருங்கிடுவோம், அளவில் சின்னதாகிடும். ஹாய் மாஸ்டர். ஹாய் மாஸ்டர். குட் இயர் மாஸ்டர். அது வேகும் போது நீ சொல்ல எப்போ நீங்க பிரியாணி செய்ய கத்துக்கிட்டீங்க? பிரியாணி செய்ய கத்துக்கிட்ட ஒரு 6 மாசம். அந்த ஆர்வம் எங்க இருந்து வந்துச்சு? சும்மா கடையில போய் காசு கொடுத்து வாங்கணுமே, நம்ம பெரிய லெவல்ல பெரிய ஆர்வம். அப்படி அது மட்டும் இல்லாம செய்ய கத்துக்கிட்டா வயசு செஞ்சு செஞ்சு கொடுக்குவாங்க. அது நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட் இதெல்லாம் எடுத்துப்போம். அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேம்ல இருந்துச்சு, இப்ப அதை கூட கொஞ்சம் குறைக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம், ஏன்னா இஞ்சி பூண்டு பிரச்சனை அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரட்டும் பச்சை வாசனை போற வரைக்கும். அடுத்தது இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இதில் வந்து புதினா, 1 கை புதினாவில் பாதி தான் சேர்க்குறேன், மீதி பாதி அப்படியே வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 கை கொத்தமல்லியில் பாதி தான் சேர்க்குறேன், ரிமைனிங் அப்படியே இருக்குது. அது கூட ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவாக இருந்துச்சுன்னா 4 சேர்த்திக்கோங்க, என்னோட சின்ன சைஸ் இருக்குது அதனால ஒரு 5 சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு அதையும் சேர்த்து கூட வதக்கிடுவோம்.
ரைஸுக்கு அதே கப்பில் வந்துட்டு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். இது புல்லட் ரைஸ், இதுக்கு 2 கப் ஊற்றணும். நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம், அதெல்லாம் 2.5 கப் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா ஒரு 1.5 கப்பை வந்து மட்டன் வேகணும், அதுக்காக அது வேகும்போது வேப்பர் ஆகிட்டு அது 2 கப் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு சரியாக இருக்கும் அரிசி போடுறது. தண்ணி ஊற்றியாச்சு, தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளறு கிளறிக்கலாம். ஒட்டி இருக்கிற மசாலா எல்லாத்தையும் உள்ள தள்ளி விட்டுருங்க. உள்ள தள்ளி விட்டாச்சு. இப்போ முன்னாடி மிச்சம் வச்சிருந்தோம் கொத்தமல்லி, கொஞ்சம் மிச்சம் வைக்க சொல்லியிருந்தேன், அதை வந்து இப்ப சேர்த்துக்கலாம். எதுக்கு திரீனா சேர்த்துறோம்னா கடைசியில சேர்த்தும் போது ஒரு பிளேவர் கொடுக்கும். கலர் தான் சூப்பரா இருக்கு. அடுப்பு மசாலாலாம் சேர்த்தும் போது சிம்மில் தான் இருந்துச்சு, அப்புறம் கறி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் தான் வச்சுருந்தோம். இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சிடலாம். ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேம் வச்சதுக்கப்புறம் அப்படியே தட்டு போட்டு மூடிடுங்க. இது ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வேகணும். அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் விட்டுட்டோம். நம்ம கறி ஹார்டாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் வேகிறதுக்காக. இப்போ கறி வெந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இது ஊற வச்ச அரிசி. அரிசி உள்ள போட்டு நல்லா கிளறி விட்டு ஹாஃப் லெமன் இதில் புழிஞ்சிடலாம். அப்புறமா சென்ட்ரல் அடி பிடிக்காம கிளறிட்டே இருக்கணும். தண்ணி அரிசியும் ஒரே லெவல்ல வர மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தம் போடுறோம். இப்ப அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து தம் போட்டலாம். அடுப்பை வந்து ஃபுல்லா சிம் பண்ணிக்கோங்க. தட்டு போட்டு மூடிடலாம். மேலே வந்து ஸ்டீம் ரிலீஸ் ஆகாத மாதிரி ஏதாவது வெயிட் தூக்கி வச்சிடலாம். நான் வந்து தண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான், ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் தம் எடுத்துடலாம். ஓகே, இப்போ தம் போட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி பிரச்சனை இல்லை, கிளறும்போது போயிடும். கீழே தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடியில் சுத்தமாக தண்ணி ரெடி ஆயிடுச்சு. தட்டில் சர்வ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான்.
ஸோ அவ்வளோதான் பிரியாணி செஞ்சாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு, ஒரு தூக்கம் போட போகிறோம். இன்றைக்கி உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு ப்ளாக்ல மீட் பண்ணலாம்.